நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவனா மக்களுக்கு வந்து பட்டை நாமம் சாத்திருச்சு திமுக. மூன்றாவது முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னொன்று வந்து அமைச்சர் துரைமுருகன் வந்து பொறுப்பற்ற நிலையில் பேசுகிறாரு. கர்நாடகாவில் மழை பெஞ்சால் திறந்து விட்டு தானே ஆகணும் அப்படின்றாரு. இது என்ன பேச்சு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அவங்களாம் ஒரு தரம் இல்லை, தராதாரம் இல்லை. அண்ணாமலைக்கு அரசியலும் ஒன்றும் தெரியாதில்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க ரெண்டு பேருமே அரசியல்வாதியும் கிடையாது, அரசியல் தலைவர்களும் கிடையாது. காவேரி பற்றியும் தெரியாது, காவேரி தண்ணீர் எதுக்காக பேசுகிறோன்னு தெரியாது. அங்கே போய் பேசுங்கிறாங்களே, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அங்கே போய் பேச முடியுமான்னு ஒரு கொஞ்சமாக சிந்திக்கிற சக்தி வேண்டாம். விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து 200 கோடி ரூபா அங்கே செலவழிச்சிருக்காங்க, அதனால தான் திமுக ஜெயிச்சிருக்குன்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். நான் கேட்குறேன், அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார் முதல்ல? விக்கிரவாண்டி தொகுதியில் எங்கள் சமுதாய ஓட்டே 160,000 மக்கள் எங்கள் மக்கள் எங்கள் கணக்குப்படி இருக்கிறாங்க, நாங்கள் ஜெயிக்கிறது யாரும் தடுக்க முடியாது, எங்களுக்கு இருக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்கன்னு. நீங்கள் யாராவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ரயில் மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? முதலியார்களுக்கு மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? பிள்ளை மக்களுக்கு மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? கவுண்டர்களுக்காக மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? நாடார் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறீங்களா? தேவர் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறீங்களா? விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அப்போ கலைஞர் அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சாட்டை திருமுருகன் வந்து கைது செய்யப்பட்டார். அதே பாட்டை வந்து நானும் பாடுறேன், முடிஞ்சால் என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சீமான் வந்து சவால் விட்டார். என்னாச்சு, திமுக வந்து பயந்துடுச்சா? ரோட்டில் போகும்போது ஒரு மிருகம் இருக்குது, லாரி வரும்போது என்ன ஆகுன்னா அந்த மிருகம் வந்ததுனாக்கா லாரிக்கார் நிறுத்திடுவான், அது போனதுக்கப்புறம் போயிடுவான். அப்போ அந்த மிருகம் நினைக்கும், நம்மளை பார்த்து இவ்வளோ பெரிய லாரியே பயந்துருச்சேன்னு. சரண்டரானவரை கைதாயிட்டாங்க, கைது பண்ணோம் அப்படின்னீங்க. அப்படி அவங்களாம் முன் வந்து சரண்டரானவங்க எப்படி தப்பிச்சு போக முயற்சி செய்வாங்க? எதனால தீர்வுங்கிறத என்கவுண்டர் பண்ணீங்க? இவர் போய் எடப்பாடியும் அண்ணாமலை பக்கத்தில் இருந்து காவல் இருந்தாங்களா? அண்ணாமலை மாதிரி முட்டாளுகளாக வந்து அதை மாதிரி முட்டாளுக அரசியலுக்கு வந்ததுனால சார் தமிழ்நாட்டுக்கே கேவலம் சார். அது தமிழ்நாடே இழிவாக நினைக்கிறாங்க மற்ற மாநில மக்களால். இன்னும் இந்த மாதிரி ஒரு லூசு பயல்களை தலைவராக இருக்கானு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஏதாவது மூளை இருக்குதா இல்ல அறிவு இருக்கா தெரியாம நான் ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது திமுக செய்தித் தொடர்பு துணைச் செயலாளர் திரு கோவை சிவராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோன்னா மக்களுக்கு வந்து பட்டை நாமம் சாத்திருச்சு திமுக. மூன்றாவது முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த மின்சார வாரியம் என்பது தமிழ்நாட்டில் வந்து சுமார் 72 ஆண்டுகள் மேலாகிவிட்டது ஆரம்பிக்கப்பட்டு. அதுக்கு முன்னாடி அரசு கட்டுப்பாட்டிலேருந்து தனி ஒரு வாரியமாக அமைத்து அது தனியாக செயல்பட்டு வருகிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறாரு, 2017 பிப்ரவரி மாதத்திலேருந்து ஜூன் மாதம் வரை 4 மாதங்களாக தொடர்ந்து அங்கே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டு மின்சாரத்துறை அமைச்சரை 10 முறைக்கு மேல் அழைத்து பேசி அவரிடத்தில் ஒப்புதல் பெற்று தமிழ்நாட்டு மின்சார வாரியத்தினுடைய செயல்பாட்டை இந்திய அளவில் உதவி திட்டத்தில் இணைத்து விட்டார்கள். இணைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னது 100% உங்களுக்கு கடன் 52,000 கோடிக்கு மேல் உள்ளது தமிழ்நாட்டில் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் சொன்னதை 30,420 கோடி உதவி திட்டம் ஏற்றுக்கொள்ளும், 22,815 கோடி நீங்கள் மாநில மின்சார வாரியம் ஏற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உதவி செய்து வருவோம், மின் கட்டணங்கள் நியமிப்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாற்றி அமைத்து கால சூழ்நிலைக்கேற்ப நிலக்கரி வாங்குவது, மின்சார வெளி மாநிலங்களிலிருந்து வாங்குவது விற்பது, அந்த வரவு செலவுகளில் கடன் இல்லாத அளவுக்கு எண்ணெய் நிறுவனங்களைப் போல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் எப்படி
மார்க்கெட்டு விலையில் விற்பனை செய்து நஷ்டம் இல்லாமல் லாப அடிப்படையில் செல்கிறதோ அந்த அடிப்படையில் மின்சாரத்துறையை செயல்படுத்துவது தான் உதய திட்டம் என்று கூறி செயல்படுத்த சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் 5 பைசா 10 பைசா என்று ஏற்றுவதும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இலவச மின்சாரம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று உதய திட்டத்தின் மூலமாக ஒன்றியர சொல்லிவிட்டது. பஞ்சாபிலும் தமிழ்நாட்டிலும் தான் இலவச மின்சாரம் என்று விவசாயிகள் கொடுத்து தொடர்ச்சியாக எல்லாவரையும் கூட்டிகிட்டே இருக்குது. சொத்து வரி கூடுது, மின் கட்டணம் கூடுது. நான் சொல்கிறேன், இதை முதல்ல இந்த மின்சாரத்துக்கு வந்து என்ன விளக்கங்கிறது உங்கள் தொலைக்காட்சி மூலயமாக மக்களுக்கு தெரிவிக்கணும். அது யாருமே உண்மையை தெரிவிக்கிறதில்ல. ஏன்னா தவறான கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாங்க, அரசு சொல்கிற கருத்துக்களை வெளியே வராத அளவுக்கு இந்த ஊடகங்கள் சில ஊடகங்கள் வந்து தவறாத வந்து மாற்றி வாசிச்சிட்றாங்க. மின் கட்டணம் உயர்வுனா எதனால் உயர்வு வருதுங்கிறது தெரியணும் இல்லையா? தமிழ்நாடு அரசால் மட்டும் உயர்வல்ல, இது ஒன்றிய அரசுடைய உதய திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றியாக வேண்டும் என்று ரிசர்வ் பேங்க்கும் இந்திய பொருளாதார குழுவும் தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எல்லா மாநில அரசுகளுக்கும் இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பரிசீலனை செய்து கட்டணங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறைக்கு அரசினுடைய மானியம் எதுவும் கொடுக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்ட காரணத்தால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலும் ஆண்டுக்கு 8000 கோடிக்கு மேல் இலவச மின்சாரத்தை தமிழ்நாட்டில் மக்களுக்கு வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கைத்தறி 300 யூனிட், விசைத்தறி 1000 யூனிட், வீடுகளுக்கு 2 கோடி 35 லட்சம் வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் இது தொடர்ந்து தரும். இது இல்லாமல் 2011லிருந்து 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாரும் முதலமைச்சராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் 10 வருஷத்தில் 213,000 பேருக்கு தான் அவங்க இலவச மின்சாரத்தை அந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தாங்க. 2 வருஷத்துலேயே 200,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தது திமுக அரசு. அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து விவசாயிகள் மீதும் மக்கள் மீதும் மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்பதல்ல. இப்பொழுது அடிப்படையில் பார்த்தா 4.9 சொல்றதும் சொல்லாமதல்ல. முதல்ல இந்த மின்சாரத்துறையோட நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்கள வந்து இப்போ கல்வித்துறை எப்படி நீட்டுக்கு நம்ம அழுதுட்டுருக்குறோம், கல்வித்துறையை மொத்தமாக ஒரு சின்ன பாடம் மாற்றணும்னா கூட ஒன்றிய அரசுகிட்ட போய் கேட்கணும். கேட்டு கல்வி மானியம் அவங்க துறையில் தான் அனுமதி வாங்கிட்டு வரணும். அந்த நிலைமை கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி நீட்டுங்கிற அரசு மருத்துவமனை இருக்குது, அரசுடைய மருத்துவக் கல்லூரி இருக்குது, எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த ஆஸ்பத்திரி கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், நடத்துகிறோம், சிறப்பாக நடத்திட்டுருக்குறோம். அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது மக்கள் வரிப்பணம். ஆனால் அந்த ஏழை குடும்பம் வரிப்பணம் கட்டுற ஏழைகள் வந்து 85% பேர், வசதி வாய்ப்போடு ரொம்ப அதிக வசதி வாய்ப்புறவங்க 15% பேர். இந்த 85% பேர் வரிப்பணத்தில் நோகாமல் சாமி கும்பிட்றதுக்கு 15% பணக்கார பசங்க 20 லட்சம் 30 லட்சம் திருட்டுத்தனமாக கொடுத்து கேள்வித்தாளை வாங்கி அதை படித்து பரீட்சையில் பாஸ் பண்ணி மருத்துவராக வரணும், ஏழை வரக்கூடாது. அதாவது என்ன நிலைமைனாக்கா, ஏழை குழந்தைகள்லாம் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், அதுக்கப்புறம் படிக்கிறதுனா பணம் கட்டி பிரைவேட் கல்லூரிக்கு போங்கிறீங்க. பணக்கார குழந்தைங்க பூரா 1லேருந்து 10 வரைக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மருத்துவத்துறைக்கு இன்ஜினியரிங் துறைக்கு வரும்போது அரசு கல்லூரியில் வந்து அப்படியே மெரிட்லேயே வந்துட்டோன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க. இது மாதிரி உலகத்தை ஏமாத்துகிற ஒன்றிய அரசுடைய திட்டங்களை எதுக்குறோம். அந்த மாதிரி இந்த மின்சார திட்டமும் அதே போல் மக்களை நசுக்குகிற திட்டம். கடந்த முறை தமிழக அரசு ஏற்றுக்குச்சு இல்லை, வீட்டுக்கான மின் கட்டணத்தை வந்து தமிழக அரசு ஏற்றுக்குச்சு. மின் கட்டணத்தில் வந்து அந்த 100 வீட்டு கொடுக்கறத நாங்கள் குறைக்க முடியாதுன்னு தமிழக அரசு சார்பில் அதைதான் சொல்ல வர்றா. இல்லை, விவசாயிகளுக்கு கொடுக்குற மின்சாரத்தை செலுத்தாம ஏற்றுக்குச்சு. மின்சார வாரியம் வந்து பணம் கட்டுறது வந்து மின்சார வாரியம் தனி அரசனுடைய அண்டர்டேக்கிங். நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா, மின்சார வாரியத்துக்கு விவசாயிகளுக்கு கொடுக்குற இலவச மின்சாரம், வீடுகள் இலவச மின்சாரம், கைத்தறி கொடுக்குற இலவச மின்சாரம், விசைத்தறி கொடுக்கறது, கோயில்களுக்கு கொடுக்குற மின்சாரம், இது எல்லாத்துடைய கட்டணத்தையும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கட்டிகிட்ருக்கு. அந்த அளவுக்கு கட்டும்போது அதுக்கு மீறி இன்றைக்கி என்ன நிலைமைனாக்கா, முதல்ல 52,52,000 கோடி தான் கடன் இருந்தது. இன்றைக்கி என்னாச்சுன்னு, இந்த 3 வருஷத்துலேயே இந்த 10 வருஷத்துக்குள்ளே 1,59,823 கோடி வந்து இப்போ கடன் இருக்குது. இது மட்டும் இல்லை, வட்டி வந்து முதல்ல ரொம்ப கம்மியாக இருந்தது, 4.5 கோடியே 50 லட்சம் மாதம் வட்டி கட்டிகிட்டு வந்தோம். இன்றைக்கி வட்டி எவ்வளோ கட்டுறோம்,
16,515 கோடி வட்டி மட்டும் கட்டுறோம். அரசாங்கம் கடன் வாங்கியிருக்காது. விவசாய இந்த நிலக்கரி வாங்கினதில் கடன், அப்புறம் மின்சாரத்துறையில் வெளி மாநிலத்தில் வாங்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறது, எல்லாமே மின்சாரத்துடைய கடன். 16,000 கோடி ஆண்டுக்கு வந்து வட்டி கட்டுறதுன்னா எந்த அடிப்படையில் என்ன வருமானத்தை வச்சு கட்ட முடியும்? அப்போ எப்படி எதை எப்படி நடத்துறது அரசாங்கம்? இல்லை, மக்களுக்கு வந்து எப்படி ஏறி இருக்குன்னா, திமுக ஆட்சிக்கு முன்னாடி வந்து மின்கட்டணம் வந்து 200 யூனிட்டுக்கு 170 ரூபாயாக இருந்துச்சு. அப்புறம் வந்து 2022 வந்து 225 மாறிச்சு. இப்போ வந்து 480 ரூபா அளவுக்கு கூட போகுது. அப்படி இல்லை, 400 யூனிட் வரைக்கும் இருந்தால் 4 ரூபா 60 பைசா இருந்ததா 4 ரூபா 80 பைசா 20 பைசா சேர்த்துருக்கு. நீங்கள் சொல்கிறப்ப அப்படி இருக்கலாம், ஆனால் பில் கட்டுறப்ப இருக்குல்ல. 400க்கு எவ்வளோ பைசா சார்? 80 ரூபா பில்லு. சரி, ஒரு 200 யூனிட் நான் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி எவ்வளோ, இப்போ எவ்வளோ? நான் சொல்கிறது யூனிட்டுக்காக இல்லை, இது வந்து மின்சாரத்தை வந்து வெளி மாநிலத்திலேருந்து வாங்குகிறோம். பற்றாக்குறைக்கு அதிகமாக பணம் கொடுத்த வேண்டியது இருக்குது. காத்தாலையில் வந்து இந்த விண்மில் இருக்கு இல்லையா, அதில் மின்சாரத்தை வாங்கும்போது அந்த மின்சாரத்தை வாங்கி உங்களுக்கு வந்து 7 ரூபா சில்லறைக்கு வாங்கி 4 ரூபாய்க்கு கொடுத்து இன்னும் 3 ரூபா கடன் ஆகுது. அதே மாதிரி சூரிய மின்சாரம் இன்றைக்கு வந்து அதை வாங்கும்போது அந்த சோலார் மின்சாரத்துக்கும் பணம் கொடுத்து வாங்கணும். இது அதாவது அரசாங்கம் என்பதே மக்கள் தான் சார் அரசாங்கம். மக்களுக்கு மக்களுக்காக தான் அரசாங்கம். அரசாங்கம் தான் மக்களை ஏற்றுறது. தனியாக ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. இது ஏற்றுறதோட வழி இல்லை, ஏற்றுறது இல்லை. எப்படி பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லுங்களா, ஒரு ஐடியா கொடுக்கல சார். இதுக்கு வந்து நம்ம இலவசமாகவே நாங்கள் ஒரு ஜீவகம்பான்னு போட்டால் கரண்ட் வந்துடும், அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் அதில் பணமே ஏற்றணும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கப்ப டாஸ்மாக இருக்கிறீங்க, மின்கட்டண உயர் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கீங்க. நீங்கள் விலை எதிர்க்கிறவங்கதில்ல, டாஸ்மாக் என்ன எதிர்த்தோம்? கொரோனா காலத்தில் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஊரடங்கு உத்தரவில் ரொம்ப வறுமையாக வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் டாஸ்மாக காலையில் 10 மணிக்கே திறந்து வச்சு நள்ளிரவு 10 மணி வரைக்கும் டாஸ்மாக, அந்த நேரத்தில் தான் திறக்க வேண்டாம்னு முதலமைச்சர் கருப்பு கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணார் ஒழிய மற்ற நாளில் வந்து டாஸ்மாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை. எந்த நேரத்தில் நீங்கள் திறந்து வைக்கிறீங்க? கொரோனாவில் வந்து நோய்வாய்ப்பட்டவன் யார அங்கே கடைக்கு வந்து ஒருத்தர் வந்து 10 அடிக்கு அந்த புறம் மாஸ்க் போட்டு நிற்க சொல்கிறோம். நீங்கள் பிராந்தி கடையில் போய் ஒன்று மேலே ஒன்று ஏறி நின்றுருந்தா அந்த கொரோனாவில் இறந்தால் அதுக்கு யார் சார் பாதுகாப்பு? ஏற்றுறது இல்லை, மின்கட்டணம் உயர்வு ஏற்றிங்களா இல்லையா? எல்லாருந்தே ஆத்தியாகணும். இது வேறு இது வந்து மக்களுக்காக இல்லை, இது வந்து இது வந்து நிரந்தரமாகவே இதனுடைய பிரச்சனைகள் வந்து இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாநில அரசுகள் எல்லா மாநில அரசுகளுமே இந்த பிரச்சனை இருக்குது. காரணம் என்னென்னாக்கா உதய திட்டம்னு கொண்டு வந்து மின்சாரத்தை எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து போக்குவரத்தில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ரைவேட்டு கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் வாங்குறீங்கனாக்கா அதுக்கு வந்து டாடா கம்பெனிக்கு இந்தியாபுரம் நடத்துறதை கொடுத்துட்டாங்க. மாநில அரசு கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது? சரி, மாதம் ஒரு முறை வந்து கணக்கிட்டு மின் கட்டணம் வசூலிக்கப்படும். நீங்கள் உங்கள் வாக்குறுதி தான் என்னாச்சு? எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணாமல் மாதம் வசூல் பண்ணுறதா? இதே மின்கட்டணம் தான் வரப்போகுது, இது இதை மாதமாக நம்ம போகிறாங்க. அதுக்கு வந்து அதிகாரிகள் அந்த மின்சார மீட்டர் வந்து இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம் மீட்டரை மாட்டிட்டு வர்றாங்க, எல்லா வீட்டுக்கும் மாட்டியாச்சு. அதில் வந்து என்ன ஆகணும், இந்த செல்ஃபோனில் எப்படி நம்ம வந்து சிம் கார்டு கொடுத்துருக்குறோமே, எல்லோரும் பேசும்போது சார்ஜ் பணம் கட்டலைன்னா சிம் கார்டு கட் பண்ணிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்சாரத்துறையில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டங்கள்லாம் கொண்டு வரும்போது மாதம் பணம் கட்டுறதுக்கு ஒவ்வொரு மீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குதுங்கிறது இங்கேயே தெரிஞ்சிடும். அந்த பணம் கட்டுறக்கு பில்லு வந்து செல்ஃபோன்லேயே அனுப்பிடுவாங்க. நீங்கள் செல்ஃபோன்லேயே இருந்து இப்போ பணம் கட்டலாம். இப்போ அந்த சிஸ்டம் வரும்போது ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால் இது முறையாக தான் கொண்டு போக முடியும். ஒரே நாள் நான் வந்து அப்ளை சொல்லலை, ஒரே முட்டா வந்து இது மந்திரம் போடக்கூடிய செயல் அல்ல, இது ப்ராக்டிக்கலான செயல். சரி, காவிரி விவகாரத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நீங்கள் நடந்திருக்கு, உச்சநீதிமன்றத்தை நாடு ஒன்று வந்து முடிவு செஞ்சிருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வந்து இல்லை பங்கேற்பாருன்னு ஒரு சந்தேகம் வந்தது. பாமக சொன்னதுக்கப்புறம் தான் அதில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்காரு. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் கூட்டம் நடைபெறும்னு சொல்லப்பட்டது. பாமக அழுத்தத்தின் காரணமாக தான் முதலமைச்சர் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அமைச்சர் துரைமுருகன் வந்து பொறுப்பற்ற நிலையில் பேசுகிறாரு. கர்நாடகாவில் மழை பெஞ்சால் திறந்து விட்டு தானே ஆகணும் அப்படின்றாரு. இது என்ன பேச்சு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க சார். அதாவது அவர் யதார்த்த நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு வந்து காவேரி மேலாண்மை வாரியம் கேட்டோம், ஆணையம் போட்டிருக்காங்க. வாரியங்கிறது வந்து தனியாகவே செயல்படக்கூடிய அதிகாரம் பெற்றது. அது எப்படின்னா, ரெண்டு மாநிலத்துக்கும் அந்த வாரியம் வந்து என்ன செய்யணும்னா, தண்ணி திறந்து விடலைன்னா திறந்து விட சொல்கிறது மட்டும் இல்லை, திறந்து விடுவோம்னு சொல்லிவிட்டு அதிகாரிகளை போட்டு அந்த நீர் திறந்து விடுற வழிகாட்டில் குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவை வச்சு திறந்து விட்டுருவாங்க. அதை வந்து மாநில அரசுகள் வந்து அதில் போய் தலையிட்டு எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாதுங்கிறக்காக அன்னைக்கு பிஜேபி அரசு கர்நாடகாவில் இருந்ததுனால பிஜேபி இங்கே இருக்கிற டெல்லி பிஜேபி அரசாங்கம் நீதிமன்றம் மூலமாக
அதை ஆணையங்கிறத வந்து மாற்றிட்டாங்க. வாரியத்தை ஆணையமாக மாற்றிட்டு நீர் பங்கீட்டு குழுன்னு ஒன்று போட்டாங்க. அது ஒரு சும்மா செத்த பாம்பு கையில் கொடுத்த மாதிரி. அதனால் இந்த குழுக்களை போட்டு இவங்க வந்து திறந்து விடுங்கன்னு தான் கேட்க முடியும். அவங்க திறந்து விடல, 6 மாதமாக திறந்து விட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் எவ்வளோ தண்ணி கொடுக்கணுங்கிறத அரசாங்கம் வந்து பட்டியல் போட்டு எல்லாமே வெளியிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பட்டியல் படி கொடுக்கல. அதனால் போன மாதம் அவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, தினசரி ஒரு டிஎம்சி தண்ணீரை வந்து திறந்து விடணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க 10,000 கனஅடி தண்ணீர் கூட திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அணையும் நிறைஞ்சிருச்சு, ஒரு அணை, இன்னொரு அணையும் நிறைஞ்சிட்ருக்கு, தண்ணி இல்லாமல் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அந்த மேகதாது அணை கட்டணும், அந்த அணை கட்டணுங்கிறாங்க. 2 மாநிலத்துக்குமே அரசுடைய சரத்துப்படி 1974 அப்புறம் இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரே தீர்ப்பில் என்ன போட்டிருக்கு, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன நதி புதுசாக செய்கிறதுனா கூட 2 மாநில அரசுகளும் இந்த கமிட்டியில் வந்து சொல்லி இந்த கமிட்டி மூலியமாக தான் அனுமதி வாங்கணும். அது பொதுவாக இருந்தால் நீங்கள் அணை கட்டுறதுக்கு எப்படி அனுமதிப்பாங்க? அவர் இன்றைக்கும் கூட சிவகுமார் சொல்கிறார், அணை கட்டணும் அணை வர்ற தண்ணியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் போகுங்கிறாரு. அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து முதல்ல அணையே கட்டக்கூடாதுங்கிறது தான் நம்ம கோரிக்கையே. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இப்போ தண்ணி வந்து இந்த ஆணையம் சொல்லியும் திறந்து விடாதனால இந்த ஒரு டிஎம்சி தண்ணீரை வந்து தினசரி திறந்து விடுறதுக்கு திறந்து விடலை. அது திறந்து விடணும், அதுக்கு உத்தரவு கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். அண்ணாமலையும் எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் உங்கள் கூட்டணி அரசாக போய் பேசுங்கிறாங்க. இதுக்கு தான் வந்து நம்ம வந்து சண்டை போட்டு நீதிமன்றம் மூலயமா ஆணை அமைச்சிருக்கிறோம், ஒழுங்காற்று குழு அமைச்சிருக்கிறோம், தண்ணி திறந்து விடுறக்கு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் நேருக்கு பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க. திருமாவளவன் சொல்கிறாரு, காங்கிரஸ் தலைமையில் நான் சொல்கிறது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முட்டாள் மாதிரியும் அண்ணாமலை முட்டாள் மாதிரி பேசுறது இல்லை. ஒன்று புரிஞ்சுங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கு, நான் சொல்கிறேன் புரியுங்க சார். கூட்டணி வேறு, அரசாங்கம் வேறு சார். நீங்கள் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நானும் நீங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நீதிமன்ற வழக்கில் நீங்கள் அங்கே இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தனியாகவே நம்ம சந்திச்சு பேசி ஒப்பந்தம் போட்டுக்கோன்னு வைங்க, அப்போ இந்த கேஸ் என்னாகும், வாபஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கேஸ் வாபஸ் வாங்க என்னாகும், நமக்கு கேஸ் இருந்தே நமக்கு வந்து உதவாத ஒரு அரசாங்கம். அந்த மாதிரி நம்ம போய் அங்கே பேச போனோம்னா நீதிமன்றம் சொல்ல, நீங்கள் போனீங்களா, ரெண்டு பேரும் பேசுனீங்களா, நீங்களே சமரசமாக போகிறத முடிவெடுத்துட்டிங்கன்னா பேசிக்கங்கன்றுவாங்க. அவங்க சமரசமாக அந்த கர்நாடக அரசு செய்யுமா? எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும், காவேரி நீர் விஷயத்தில். தமிழ்நாட்டில் யார் ஒற்றுமையாக இருக்காங்க? இங்கே சும்மா தவறான கருத்துக்களையே சொல்லி சொல்லி, அதாவது தமிழ்நாடு வளராதுக்கு காரணம் இந்த கேவலமான கருத்துக்களை சொல்லி ஒரு சுயநலத்துக்காக செயல்படக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க புதுசாக நிறைய உருவாகனால அவங்களாம் ஒரு தரம் இல்லை, தராதாரம் இல்லை. அண்ணாமலைக்கு அரசியலும் ஒன்றும் தெரியாதில்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க ரெண்டு பேருமே அரசியல்வாதியும் கிடையாது, அரசியல் தலைவர்களும் கிடையாது. காவேரி பற்றியும் தெரியாது, காவேரி தண்ணீர் எதுக்காக பேசுகிறோன்னு தெரியாது. அங்கே போய் பேசுங்கிறாங்களே, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அங்கே போய் பேச முடியுமான்னு ஒரு கொஞ்சமாக சிந்திக்கிற சக்தி வேண்டாமா? முட்டாளை விட கேவலமாக இருக்காங்க ரெண்டு பேரும். இது ரொம்ப ஜனங்க சிரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆட்சியை வச்சுக்கிட்டு திமுக வந்து இந்த நிலைமையில் இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லுங்க சார். எதுவாக இருந்தாலும் என்ன இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரே சார், நீங்கள் முதல்ல ஒரு பொறுப்போடு பேசுங்க. நீங்கள் ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்கனாக்கா, கல்யாணத்துக்கு போகிறத வந்து அந்த குடும்பத்தோடு உங்களுக்கு வந்து நீ ஏன் பிரச்சனை, கல்யாண வீட்டில் போய் பிரச்சனை பேசுவீங்களா? அப்புறம் எப்படி அதை பற்றி கேட்குறீங்க? அது கூட்டணி பற்றி பேசுகிறதுங்கிறது கட்சி அரசியல், அது இது அரசாங்க விஷயம். அரசாங்க வேறு, அரசியல் வேறு. அரசியலை கொண்டு போய் அரசாங்கத்தில் விட முடியாது. உங்க பதில் என்ன? இது தேசிய காங்கிரஸ் வந்து இந்திய காங்கிரஸோட தலைமை வந்து தலையிடணும் அப்படின்றாரு. எல்லாம் ஒரே கூட்டணி. யாரு? திருமாவளவன் சொல்றாரு சார். நான் தான் சொல்றேன் இல்லையா, எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு போகட்டும். ஒரு அரசாங்கமும் அரசாங்கமும் அந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே நீதிமன்றங்களுக்கு போயிடுறோம். நீதிமன்றத்தில் நம்ம உத்தரவு பெற்றது இது வாங்குறோம். உச்சநீதிமன்றத்தை சந்தித்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றீங்க காவேரிக்கு. ஓகே, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து 200 கோடி ரூபா அங்கே செலவழிச்சிருக்காங்க, அதனால தான் திமுக ஜெயிச்சிருக்குன்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். நான் கேட்குறேன், அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார் முதல்ல? விக்கிரவாண்டி தொகுதியில் எங்கள் சமுதாய ஓட்டே 160,000 மக்கள் எங்கள் மக்கள் எங்கள் கணக்குப்படி இருக்கிறாங்க, நாங்கள் ஜெயிக்கிறது யாரும் தடுக்க முடியாது, எங்களுக்கு இருக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்கன்னு. நான் தெரியாமல் கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையில் ஒரு ஜாதிக்காக செயல்படக்கூடிய அரசியல் கட்சி வந்து என்றைக்குமே ஜெயிக்க முடியாது.
ஏன்னா எல்லா ஒரு ஊர் எடுத்துட்டீங்கன்னா ஊரில் வந்து ஜாதியாக செயல்படுறாங்களா அவங்க, ஒரு ஜாதிக்காக? ஆமாம், ஒரு ஊரில் எடுத்தீங்கன்னா 6 ஜாதி 7 ஜாதி இருக்காங்க. நீங்கள் பொதுவாக சமூக நீதிக்காக மக்கள் ஒட்டுமொத்த ஜாதியினரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் உழைக்கணும் ஒழிய, அந்த மாதிரி இருக்கிற கட்சியை தான் அரசியலில் மக்கள் ஏற்றுக்குவாங்களே ஒழிய, நீங்கள் ஒரு ஜாதி அடிப்படையில் எந்த ஜாதியாக இருந்தாலும், இதுவரைக்கும் ஜாதி கட்சியின் பெயரால் கட்சி ஆரம்பிக்கப்பட்டவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் வளர்ந்த சரித்திரம் கிடையாது. வளர்த்தி விட்டுட்டு அவங்க வந்து முன்னுக்கு வந்ததாகவும் வரலாறு கிடையாது. காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்கன்றாரு. எது 200 கோடி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க வந்து அவ்வளோ சொன்னாங்க, இவங்கள ஒரு 500 வேட்டி சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு திமுககார வீட்டிலேருந்து எடுத்தோம்னாங்க. எந்த திமுககார வீட்டில் எடுத்தாங்க, அவங்க பேர் என்ன, அவர் யார், என்னன்னு சொல்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஏன் சும்மா ரோட்டில் நின்று சீன் போட்டு வந்தாங்க? அந்த வீட்டில் எடுத்திருந்தால் தானே அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? எடுத்தவங்க தானே பண்ணணும். ஏன் பண்ணல? அதாவது இவங்க வந்து அங்கே நடந்துக்கிற முறை, அப்புறம் நம்ம சமுதாய மக்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, நம்ம சமுதாய மக்கள் நமக்கு போடுங்க, படிக்கிறதுல நமக்கு முன்னுக்கு வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அப்போது ஒரு நாட்டில் எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க, நீ வந்து ஜாதியை சொல்லியே ஓட்டு கேட்குறீங்க, அப்புறம் யார் ஓட்டு போடுவாங்க? 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறது திமுகவுக்கு மனசு இல்லை, வன்னியர்களுக்கு வஞ்சகம் செய்து திமுக. சார், வன்னியர்னு நாங்கள் பிரிச்சே பார்க்கறதில்ல. வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிறவங்களே எங்கிட்ட எவ்வளோ ஒரு 6-7 பேர் மந்திரியாக இருக்கிறாங்க, 10-20 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. அந்த சமுதாய மக்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் தலைவர் கலைஞர் உதவி செய்ததை போல் உதவி செய்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சட்டப்படி உதவி பண்ணியிருக்கிறது திமுக தான், வேறு யாரும் பண்ணலை. அதனால் இவங்களை வந்து நாம் தரக்குறைவாக பேசுகிறதோ தரமெல்லாம் பேசலை. மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸும் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாராவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ரயில் மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? முதலியார்களுக்கு மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? பிள்ளை மக்களுக்கு மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? கவுண்டர்களுக்காக மறியல் பண்ணியிருக்கிறீங்களா? நாடார் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறீங்களா? தேவர் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறீங்களா? எந்த ஒரு சமுதாயத்துக்காகவாது இந்த எல்லா சமுதாய மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இடஒதுக்கீடு வேணும்னு சண்டை போடுறீங்களா? நீங்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுக்காக ரயில் மறியல் போராட்டம் பண்ணுறீங்க, சாலை மறியல் போராட்டம் பண்ணுறீங்க, அதில் அப்பாவி ஜனங்களை போய் மாட்டி விட்டு அவன் வம்பு வழக்கில் போய் பாவ வாரம் கோர்ட்டுக்கு போயிட்டு குடும்பத்தை எல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறாங்க, அது மாதிரி ஏன் சிரமப்படுத்துகிறீங்க? நீங்கள் முறையாக கேளுங்க, எல்லா சமுதாயத்துக்குமே பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி போராடுங்க, அதை எல்லோரும் வரவேற்கிறோம் ஏற்றுக்குவோம். ஒரு சமுதாயத்துக்காக மட்டும் நீங்கள் வாதாடாதீங்க, கேட்காதீங்க. அந்த மாதிரி எல்லா சமுதாயத்துலையும் எல்லா உங்களால் தான் எல்லா சமுதாய மக்களுக்கும் தலைவர்கள் வேணுங்கிற மாதிரி எல்லாம் உருவாகி இன்றைக்கி வந்து ஜாதி சங்கம் அதிகமானதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்னால தான். விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அப்போ கலைஞர் அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை திரும்பன் வந்து கைது செய்யப்பட்டார். அதே பாட்டை வந்து நானும் பாடுறேன், முடிஞ்சால் என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சீமான் வந்து சவால் விட்டார். என்னாச்சு, திமுக வந்து பயந்துடுச்சா? நான் இந்த கேள்விக்கு முறையாக சொல்லிடுறேன். ஒரு தரம் இல்லாத, தகுதி இல்லாத, ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு மிருகம் இருக்குது, லாரி வரும்போது என்ன ஆகுன்னு அந்த மிருகம் வந்ததுனாக்கா லாரிக்கார் நிறுத்திடுவான், அது போனதுக்கப்புறம் போயிடுவான். அப்போ அந்த மிருகம் நினைக்கும் நம்மளை பார்த்து இவ்வளோ பெரிய லாரியே பயந்துருச்சேன்னு. அந்த மாதிரி ஒரு தரம் இல்லாதவங்களை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளில் பேசுகிறது எனக்கு கேவலம். அதனால் நல்ல ஒரு அரசியல் கட்சி திமுகவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுகளை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, அவங்கள பற்றியெல்லாம் கேள்வி சொல்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை கேவலப்படுத்த வேண்டாம். இல்லை, இன்றைக்கி கூட மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். இதுதான் திராவிட மாடலா? இதுதான் வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சியா? அவர் எதனால் அரசியல் காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்க? அவர் என்ன பாடலுக்காக பண்ணாலும் தெரியுமா, 65 பேர் செத்து போயிட்டாங்க, இங்கிட்ட ஆம்ஸ்ட்ராங் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு, இங்கே ஒருத்தர் சாவுறாரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான சூழலில் இருக்கு. டெய்லி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஜனங்க இருக்காங்க? மொத்தம் 8 கோடியே 30 லட்சம் பேர் இருக்காங்க. அதை பார்த்துக்கிறதானே, இல்லை 8 கோடியே 30 லட்சம் பேர் இருக்காங்க. 630 பேருக்கு ஒரு காவல்துறை இருக்காங்க, காவலர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்காது, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வீட்டுக்கு ஒரு காவலர் போய் நிற்க முடியாது. ஏதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, சட்ட ஒழுங்குன்னு என்னென்னு முதல்ல சட்ட ஒழுங்கை போய் தெரிஞ்சுக்குங்க, நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இந்த சொன்னாங்கள அந்த முட்டாளிகளும் இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்துக்கிட்டோம். ஜாதி கலவரம், மதக்கலவரம், இனக்கலவரம், ஒரு ஊருக்கு ஒரு கலவரம், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து அதை வந்து தடுக்க முடியல, இத்தனை பேர் வந்து ஜாதி இப்படி இறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத அரசுன்னு சொல்லணும். மாநில தலைவர் தான், நம்ம அதை வந்து குறையும் சொல்லல, அதை வந்து தப்பு தான்,
அதை வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார், யாராக இருந்தாலும் கட்டாய நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்கப்பட தீவிர ஒரு மூணு நாளுக்குள்ளேயே எங்கே கண்டுபிடிச்சிட்டிங்களா, பூட்டிச்சிட்டிங்களா, பார்த்துட்டிங்களா, ஒரே நாளில் யார் எதுவும் செய்ய முடியாது. ரெண்டாவது, காவல்துறை அதிகாரி வந்து என்ன செய்ய போகிறோம், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத முன்கூட்டியே பத்திரிகையாளர்களுக்கு அரசியல்வாதிக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது. ரகசியமாக தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை போயிட்டுருக்கு. இன்னும் பல கோணத்தில் நிறைய போயிட்டுருக்குது, யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தீவிரமான விசாரணை இருக்கும்போது. அதனால் அந்த நடவடிக்கை வந்து நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் நடவடிக்கை எடுக்கிறது தப்புங்கிறீங்க. சரண்டர் ஆனவரை கைதாயிட்டாங்க, கைது பண்ணோம் அப்படின்னீங்க. அப்படி அவங்களாம் முன் வந்து சரண்டர் ஆனவங்க எப்படி தப்பிச்சு போக முயற்சி செய்வாங்க, எதனால தீர்வுங்கிறத என்கவுண்டர் பண்ணீங்க? இவர் போய் எடப்பாடியும் அண்ணாமலை பக்கத்தில் வந்து காவல் இருந்தாங்களா? அண்ணாமலை தான் சொல்கிறாரு, அவங்களே வந்து சரண்டர் ஆகும். அண்ணாமலைக்கு என்ன சார் தெரியும், அண்ணாமலையே ஒரு கிரிமினல் போலீஸ் ஆஃபீஸர் தானே சார் அவர். அவர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது சஸ்பெண்ட் ஆகி தானே சார் வெளியே வந்தார். அவருக்கு என்ன சார் தெரியும், நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க வந்து விசாரணைக்கு எந்த இடத்துக்கு எப்போ போனீங்க, எப்படி வந்தீங்க, என்னென்னு சொல்லுவோன்னு பகலில் சாயந்தரம் 4 மணிக்கு ஜனங்க நெருக்கமாக இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நட்டுநாடு சாமத்தில் அழைச்சிட்டு போவாங்க. எது நட்டுநாடு சாமத்தில் தான் அழைச்சிட்டு போகணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் போலீஸ்காரர் வந்து என்ன பேசுகிற அண்ணாமலை கிட்ட எழுதி கொடுத்துட்டு சார் கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாம்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குறாங்க, கை விழுந்து போட்டிருந்தாங்களா எப்படி தப்பிச்சாங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க. அண்ணாமலை மாதிரி முட்டாளுகள்லாம் வந்து அது மாதிரி முட்டாளுக்கு அரசியலுக்கு வந்தனால சார் தமிழ்நாட்டுக்கே கேவலம் சார். அது தமிழ்நாடே இழிவாக நினைக்கிறாங்க மற்ற மாநில மக்களால். இன்னும் இந்த மாதிரி ஒரு லூசு பயல்களை தலைவராக இருக்கானு தரம் இல்லாத ஆள் சார். சரண்டர் ஆன ஒருத்தர் வந்து எப்படி தப்பிக்க முடியும் சார்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு டீ கடையில் வந்து எல்லாருமே அந்த போலீஸ் வேனில் வச்சு பூட்டிட்டு டீ சாப்பிட்ருக்காங்க. இந்த கைதுக்கும் டீ வாங்கி தரோம், கைதுனாலும் மனுஷந்தான். வாங்கி குடிச்சிட்டு அந்த சங்கிலியை வந்து கையில் வந்து விலங்க வந்து யூரியனுக்கு போகிறான், கக்ஸுக்கு போனால் அவுத்துடணும், பாத்ரூமுக்கு போகிறான். போகும்போது உள்ளே ஒரு ஆள் இருந்தது வந்து இந்த முன்கூட்டியே வர்றாங்கன்னு தெரிஞ்சு அது எப்படி வந்ததுன்னு தெரியாது துப்பாக்கி எடுத்து சுடுறான். என்ன செய்ய முடியும், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டு அவனை கொன்னாங்க. இது வந்து அவன் கையில் துப்பாக்கி வச்சுருக்கா சார், அவனுக்கு அந்த டென்ட்டில் தான் அவங்க வச்சு எல்லாமே மருந்து வெடி மருந்துலேருந்து எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வரும்போது அவன் போகிறான், இதெல்லாம் எங்கே போகிறான், எங்கே வர்றான், எதுக்காக போகிறான்னு எல்லா விசாரணையில் இருக்கும்போது அதை வந்து முழுமையாக பத்திரிக்கையில் எந்த காவல்துறையும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. என்றைக்காவது யாராவுடைய வழக்கில் வம்பு வழக்கில் வந்து காவல்துறை வந்து நாங்கள் இது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோம் எடுத்துகிட்ருக்குறோம் பேட்டி கொடுத்துருக்கோம். எதையோ மறைக்கிறதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு சார். என்ன மறைக்கிறதுக்கு என்ன, இது என்ன டிவியெல்லாம் கூட்டிகிட்டு போய் சினிமா மாதிரி காட்ட சொல்கிறாங்களா? கேவலம் அல்ல, இது கேட்குறக்கே கேவலம். அதுக்கு ஒரு காவல்துறை அமைச்சராக இருந்தார் 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு, அவருக்கு ஏதாவது மூளை இருக்குதா இல்லை அறிவு இருக்கா தெரியாமல் நான் கேட்குறேன். ஒரு எதிர்கட்சி எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது சார். அவருக்கு அறிவே கிடையாது சார், அவருக்கு அறிவு இருந்தால் தானே அவர் பேச மாட்டார். ஒரு காவல்துறை மந்திரியாக இருந்தவர் வந்து அங்கே விசாரணையில் இருக்கும்போது விசாரணை பற்றி வெளியே பேசுவாங்களா யாராவது? நீதிமன்றத்தில் என்னைக்காவது தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் குற்றவாளி இல்லைன்னு எங்கேயா சொல்லியிருக்கிறாங்களா? சரி, அப்புறம் அவசரமாக இதுக்கு சிசிடிவி காட்சியை மட்டும் போலீஸ் சொல்லிட்டாங்க, அது நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க வேண்டியதானே? எது திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட உடனே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான சிசிடிவி காட்சியை உடனடியாக வெளியிடுறாங்க. அப்போ அது அதுக்கு மட்டும் வெளியிடுறீங்க, நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து அதான் நான் வருவா சொன்னேன் இல்லையா, எது செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அதை வந்து காவல்துறையும் செய்யும், நீதிமன்றமும் செய்யும், எல்லாரும் செய்வாங்க. இதை வந்து ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரங்கிறது அளவோடு தான் இருக்கணும். இது வந்து தேவையில்லாத இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் மக்கா பொண்ணு வச்சுட்டு ரோட்டில் நாங்கள் இப்படி கூட்டிகிட்டு போனோம், இப்படி கூட்டிகிட்டு வந்து இப்படி செஞ்சாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத கேள்வி பதில். எப்படின்னா அதுதான் நான் சொன்னேன், தகுதி தராதரம் இல்லாதவங்க. இந்த இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு தரம் கிடையாது, அண்ணாமலைக்கு ஒரு தரம் கிடையாது. இதெல்லாம் வந்து அறவேக்காட்டு அரசியல்வாதிகள். அவங்க எதாவது முழுமையாக பின்னு முன்னே அரசியலிருந்து வந்திருந்தால் அரசியல் பற்றி தெரியும். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு டெம்பரவரியாக வந்துட்டு போகிறாங்க, அவங்களாம் நிரந்தரமாக இருக்க போகிறதும் இல்லை. மத்திய அமைச்சர் முருகனும் அதே கருத்து தான் சொல்கிறாரு. எதையோ மறைக்க முருகன் என்ன சொல்கிறாரு, முருகன் நான் தான் சொல்கிறேன் இந்த லிஸ்ட்டுகளை, முருகன் ஒன்று, எல் முருகன் ஒன்று, மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று, அண்ணாமலை, மூணு பேருமே வந்து இவர் 6 மாதத்தில் வெளிநாடு படிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மாநில தலைவரை பிடிக்கிறக்காக இவங்களுக்குள்ளே போட்டி போட்டு சண்டை போட்டு கிடக்கு. இவ்வளவு பேசுகிறாங்களே சார் இவங்க, அண்ணாமலை ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், எல்லாருக்குமே நான் கேட்குறேன், நாடு பூரா சந்தி சிரிக்குத மோசடி, 1000 கணக்கான 1000 கோடி ரூபாய் பணம் வந்து ஏமாற்றிட்டு நீட்டில் பாவ பசங்களுக்கெல்லாம் வந்து, ஏழை பசங்களுக்கு இல்லாமல் பணக்கார பசங்களுக்கு படிக்கிறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு பீகாரில், ஹரியானாவில், டெல்லியில், மகாராஷ்டிராவில், பஞ்சாபில்,
எல்லா ஊர்களையும் 16 மாநிலங்களில் வந்து இன்றைக்கு காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு. அத்தனை பேருமே வந்து அந்த கேள்வி பேப்பர் வந்து, நான் எங்கள் ஸ்கூலுக்கு வா, நான் பேப்பர் தர்றேன், உனக்கு பாஸ் பண்ணி விடுறேன், பணம் கொடுன்னு சொல்லி கேட்டு ஓப்பனாக கேட்டதாக சிபிஐயை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, கைது பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பற்றி ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுங்களே, 23 லட்சம் பள்ளி மாணவர்களுடைய படித்த அந்த மாணவ மாணவியுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி பேசுங்களே. நீட்டில் இவ்வளோ கேவலமாக நடக்குது இல்லையா, இந்த நீட் நமக்கு தேவையா? அதனால தான் ஆரம்பத்துலேருந்து நீட்டை வேண்டாங்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் மோசடி பண்ணுவானுங்க, ஊழல் பண்ணுவானுங்க, பணம் வாங்குவானுங்க. எல்லாம் நல்ல குவாலிட்டியான கல்லூரியோ ஆஸ்பத்திரியோ தமிழ்நாட்டில் மக்கள் வரி பணத்தில் வச்சுருக்கிறோம். இவனுங்க டெல்லியிலேருந்து தேர்வு பண்ணி இங்கே அனுப்புவானுங்க, தமிழ்நாட்டு பசங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவானுங்க. இன்னும் அவனுக்கு வந்து நோகாமல் சாமி கும்பிட்றதுக்கு தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் வரி பணத்தில் ஆஸ்பத்திரி கட்டிக்கிறோமா, மருத்துவக் கல்லூரி கட்டிக்கிறோமா? இவங்களுக்கெல்லாம் கேவலமாக இல்லை, இந்த மாதிரி ஒரு தரம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களே இவங்கெல்லாம் அரசியல். அதனால தான் சார் மக்கள் 2024 இவங்க மூணு பேருமே இப்போ கேவலமாக தோக்கடிச்சாங்களே, இதை விட இன்னும் என்ன செய்யணும் இவங்களுக்கெல்லாம்? மக்களே வெறுக்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு எதுக்காக கேவலமாக போகிறீங்க? இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே பஞ்சாயத்து பிரசிடண்ட் கூட ஜெயிக்க முடியாது, கவலையப்படாதீங்க. யாரும் ஒன்றும் ஓட்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ வந்து அந்த கூட்டணி யாராவது 4 பேரோடு சேரலாம் ஒழிய அதிமுகவோட சேர்ந்துட்டு அதிமுக வந்து சித்திரவதை பண்ணிகிட்ருக்கானுங்க, அதிமுகவோட கல்லோரம் வச்சுட்ருக்காங்க. இப்போ அதிமுகயே இவ்வளோ பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி, நீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேச சொல்லுங்களா, அதை எதிர்த்து ஒன்றிய அரசு நடத்துகிற அந்த தவறுகளுக்கு மோசடிக்கு இந்த 1000 கோடி நடத்துனதுக்கு அந்த மந்திரி ராஜினாமா பண்ண சார், ராஜினாமா பண்ண சொல்லி ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க பாப்பா, தைரியம் இருந்தால் நீட்டை எதிர்த்து ஒரு நாள் எடப்பாடி போராட்டம் பண்ண சொல்லுங்க, ஒன்னாவிரதமா ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராய் சாவை கண்டிச்சு போராட்டம். ஏங்க, நான் நீட்டை பத்தி கேட்கற 23 லட்சம் குழந்தைகள் வாழ்க்கையை பத்தி பேசுறேன், நீங்க என்ன அதை விட்டு போட்டு கள்ளச்சாராயம் தீர்மானத்துக்கு அதிமுக ஆறு குடிச்சு தானே? நான் கேட்கறது ஒன்றிய அரசு எதிர்த்து நீ போராடனியா? ஒண்ணுமே பண்ணலையா அவங்க? எங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன், ஒன்ன சொல்லுங்க நீங்க, இத்தனாம் தேதி இத்தனை போராட்டம் பண்ணாங்க? பண்ண முடியாது சார், இடி வந்துருமா, ஐடி வந்துருமா, யார் வந்துடுவாங்க, எப்போ வந்துடுவோம், ஒவ்வொருத்தரும் தூங்காமல் நைட்டில் போகிற வெளியே போய் வேற எங்கேயோ தூங்கிட்டு வீட்டுக்கு காலையில் வர்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுக இருக்கிறாங்க, அதெல்லாம் பட்டியல் நான் சொல்லட்டுமா? ஒன்று வேண்டாம் இடம் இவ்வளோ சொல்கிறாரு அண்ணாமலை, ஒரு 67 பேரை ரவுடிக செம்மரம் கடத்துறவ, கள்ளக்கடத்தல் பண்ணுறவ, பணம் கொள்ளையடிக்கிறவ, இந்த கொலை பண்ணுறவ, கூலிக்கு கூலிப்படையை வச்சுருக்கிறவ, பூரா அத்தனை பேர் கட்சியில் சேர்த்து வச்சுருக்கிற. இதை நான் சொல்லலை, தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, எல்லா ஊரில் இருக்கிற ரவுடிக்கு பூரா பிஜேபியில் இருக்கிறான், இந்த ஆள் சேர்த்து பதவி கொடுத்துட்டான்னு. அதுக்கு முதல் பதில் சொல்ல சொல்லுங்கள், அந்த ஆள் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான். நன்றி சார், உங்களோட நேரத்தை வந்து மிக்க நன்றி. வணக்கம் சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.